இதுதான் அந்த இடமா? இந்த பாறையோட இன்னொரு பக்கம் தான் தாரா இருக்கா? இந்த பேரியரை தாண்டி போறது சுலபம்லாம் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? பாறையை உடைச்சிட்டு உள்ள போயிடுவோம். முடியாது இல்லையே. எப்போ போல லேட் ஆகுதுக்கு காகாஷி. ஆமா மறுபடியில ஒரு சின்ன பிரச்சனை. அதை வரதுக்கு இவ்வளவு தாமதம். நருட்டோ சாக்குரா ஒரு நிமிஷம் இரு. மற்ற வழியில பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது நான் இல்ல என்ன? வந்துட்டோம் நருட்டோ. சரி வேலையை ஆரம்பிக்கலாம் காகாஷி. சரி பொறுமையா இருக்காரா? நாங்க உன்ன நெருங்கிட்டோம். உள்ள ஒரு பெரிய கொகை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால சரியா பார்க்க முடியல. அங்க நிறைய பேர் இருக்காங்க. நிஜி காரா எங்க இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சு? உள்ள அவனுக்கு இருக்கான் பார்த்து சொல்லு. நான் கொஞ்சம் பொறுமையாரு, அவனுதான் தேடிட்டு இருக்க. நிஜி எனக்கு பொறுமையாரு. இதுல முக்கியமான விஷயம் அதுல வந்திருக்கிற ஒரு தஞ்சிருக்கி. என்ன வகைங்கறத தெரிஞ்சுக்கிறதா முதல் வேலை. சரியா காகாஷி? ஆமா. உனக்கு என்ன தோணுது? இது 5 சீல் பேரியர் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. 5 சீல் பேரியரா? இந்த பாதுகாப்பு முறையில அவங்க 5 டேக்ல தடைங்கிற வார்த்தையை எழுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியை சுத்தி இதை அவங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, மொத்த நாளுமே வேற வேற இடத்துல இருக்கும். அதை நம்ம பிரிச்சு எடுத்துடலாமா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த டேக்ஸ் 5 வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஆனா அந்த 5 டேக்குமே நம்ம ஒரே நேரத்துல எடுக்கணும். அப்ப அது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்துல எடுக்கணுமா? ஆமா. அந்த 5 டேக்குமே நம்ம ஒரே நேரத்துல எடுத்துடலாம். இந்த பேரியர் உடையாது. அதுதான் இங்க பிரச்சனையே. அங்க இருக்கிறது 5 ஒரு டேக். பிரமாதம் சொல்லு. ஒண்ணு வடக்கிழக்கு பகுதியில் இங்க இருந்து 500 மீட்டர் தள்ளி ஒரு பாறையில இருக்கு. ரெண்டாவது ஏற்கனை பக்கத்துல ஒரு மரத்துல இருக்கு. அது தென்கிழக்கு பகுதியில 350 மீட்டர் தள்ளி இருக்கு. மூணாவது வடமேற்கு பகுதியில 650 மீட்டர் ஒரு மலைப்பகுதியில இருக்கு. அப்புறம் நாலாவது அது தென்மேற்கு பகுதியில 850 மீட்டர் தொலைவில் ஒரு மரத்துல இருக்கு. அவ்வளவுதான். நீ சொல்றத வச்சு பார்த்தா நாலுமே ரொம்ப தூரமா இருக்கு. அப்புறம் எப்படி தகவல் சொல்றது? என்கிட்ட இருக்கிற வயர்லெஸ் ரேடியோட ரேஞ்ச்ல நாம எல்லாரும் இருந்தாலே போதும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவலை பரிமாறிக்கிட்டு நேத்தி சொன்ன மாதிரி அந்த அஞ்சு டாக்ஸ் கிட்ட போயிடலாம். சரி, சீக்கிரம் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கலாம். ஏன்னா வெளியே இருக்கிறவங்க காத்துட்டு இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம மிஷின்ல முடிக்க வேண்டிய ஒரு சின்ன வேலையும் பாக்கி இருக்கு. ஆமா, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இங்க வந்திருக்கவங்களை என்ன செய்யறது? என்கிட்ட கேட்டு அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் தான் சொல்லுவேன். முதல்ல அவங்களால உள்ள வர முடியுதுன்னு பாக்கலாம். அவங்களை குறைச்சு மதிப்பிடாத, அது உனக்கே நல்லா தெரியும் கிசாமி. அது சரி, அவங்களுக்குள்ள பயங்கரமான பலம் இருக்கு, அதை நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். வெளியே நம்மளை தேடி வந்த நண்பர்களை நல்லா கவனிச்சுக்கோ. நீ இதான் சொல்ல வேணும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க இருக்கிற ஜிஞ்சிரக்கு எனக்கு உயிரோட வேணும். நல்லா புரிஞ்சது. மத்த எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம். கிளம்ப சொன்ன. சரி கிளம்பலாம். அப்படின்னா சரி, நாங்களும் இங்கிருந்து கிளம்புறோம். ஹிட்டாச்சி, இந்த நைன்த் டைல் ஜிஞ்சிரக்கிய எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லு. அந்த கும்பல்லையே முதல் ஆள வெளியே வந்து உன்னை பார்த்து கத்திக்கிட்டே தாக்க வருவான். நீ என்ன சொல்லுவ? இந்த கத்துறது முதல் ஆளா வெளியில வர்றத தாண்டி அவனுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த வேலை முடிஞ்சது. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? உன்னோட இலக்கு தானே அந்த நைன் டெய்ல் ஃபாக்ஸ். நம்ம கிளம்பலாம். சரி. வாங்க, இந்த டாக்ஸ கண்டுபிடிச்ச முதல்ல பிச்சு எரியலாம். டீம் காய் வேகமா செயல்படுறதுக்கு பேர் போனவங்க. வேலையை சீக்கிரம் முடிச்சு காட்டுறோம். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். சரி, வடமேற்குல இருக்கிற காட்டுக்கு நீ போ. நான் பாத்துக்கிறேன். வடகிழக்கில் இருக்கிற பாறையை நீ பாத்துக்கொண்டு, அதை நான் பாத்துக்கிறேன். தென்கிழக்கு பகுதியை நீ